வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். மகிழ் கணிதம் அப்படின்னா என்ன, அந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம், அந்த திட்டம் நம்மளோட அடிப்படை கல்விக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங்க், மகிழ் கணிதம் அப்படின்றது எப்ப ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா, 2021-2022 அந்த அகாடமிக் இயர்ல நமக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ ரொம்ப ஈஸியான வேலை கத்துக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்ட் அதை வந்துட்டு ப்ராக்டிக்கல் வேலை டீச் பண்ணும். அண்ட் கணிதத்தின் மீதான ஆர்வத்தை மாணவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துறது, என் சார்ந்த திறனை மாணவர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கறது, அண்ட் கணித பாடத்தின் மீதான பயம் அப்படிங்கிற விஷயத்த போக்கணும். இந்த ஒரு 5 things மேனடரியா எடுத்துதான் இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக பள்ளிகள்ல என்ன பண்ணாங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்தாங்க, இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதன் வரிசையில இந்த மகிழ் கணிதமும் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்னா ஆல்ரெடி நம்ம ரீசெண்டா பார்த்ததுன்னு எடுத்தா எண்ணும் எழுத்தும் பார்ப்போம். அண்ட் வானவில், மகிழ் கணிதம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல யாரு பயன்பெற போறா மகிழ் கணிதம் திட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்கீமின் பேர பயன்பெறுவாங்க. ஓகே, இதுக்காக தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 6948 ஸ்கூல ஆல் ஓவர் தமிழ்நாடுல செலக்ட் பண்ணிருக்காங்க. இது திட்டம் எதுக்காக, ஏன் இதை கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அளவுல சமக்ரா சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தின் மூலமும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த சமக்ரா சிக்ஷா, அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில நம்ம பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கணிதத்தை கண்டு பயங்கரமா பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. சோ அதை தெரிய வரவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்காக இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு திங்க் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸா ஈஸி வேவா, இந்த ஸ்மார்ட் டிவி வழியா எப்படி சொல்லித்தரது, இல்ல சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமா எப்படி சொல்லித்தரது அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. ஓகே, இதுல எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இவங்க டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் 2022 ஜனவரி 20 அண்ட் 21 இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுச்சு. யார் இதுல பங்கேற்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மீட்டிங், இந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூ தி ஸ்மார்ட் டிவி வழியா நடைபெற்றது. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே ஒரு ஸ்மார்ட் டிவி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸோட. நெக்ஸ்ட் திங், அண்ட் சின்ன சின்ன செயல்பாடுகள், பிராக்டிக்கல் வே நம்ம சொன்னோம் இல்லையா, பிராக்டிக்கல் வேல டீச் பண்ண போறாங்க. அண்ட் இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கு ₹1,350 வீதம், மொத்தமா 93.79 லட்சம் ரூபாய ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த மகிழ் கணிதம் திட்டத்திற்காக மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் திங், நம்ம கொஸ்டினோட இன்னொரு ஆஃப் இது, அடிப்படை கல்விக்கு இந்த மகிழ் கணிதம் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மேற்கோள் பார்ப்போம். நம்ம நெல்சன் மண்டேலா என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தையே நீங்க பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படிங்கிறது கல்விதான். இந்த சென்ஸ், நம்ம வறுமையாகட்டும், இங்க இருக்க குற்றங்கள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வெப்பன் இருக்கு எல்லாத்தையும் மாத்துறதுக்கு, ஆனா ஒரு வெப்பன், அது கல்விதான் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. சோ அதன் அடிப்படையில கல்வி அப்படின்றது அடிப்படையில வழங்கும் போதே, இந்த ஸ்டார்டிங், இந்த பிரைமரி எஜுகேஷன்லயே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு நமக்கு. அண்ட் 6 முதல் 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, அடிப்படை கல்வி நம்ம சட்டம் கொடுக்குது. அண்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எழுத்தறிவோட சேர்ந்த எண் அறிவையும் புகுட்டுறது இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டம் அந்த வகையில இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அடிப்படையில மாணவர்களுக்கு பாடம் சார்ந்த எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாதுக்காக தான் பிராக்டிக்கல் வேலை டீச் பண்றாங்க. அண்ட் அடிப்படை கல்வி அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஆஸ் வெல் அஸ்
டீச்சர்ஸோட கெப்பாசிட்டியும் உயர்த்தும் அண்ட் அவங்களோட கற்றல் முறை பழமை வாதத்துலேருந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக மாற்றி கொடுக்கும் அண்ட் மாணவர்களோட தரத்தையும் மேம்படுத்தும். ஸோ அடிப்படை கல்வியில் இது இந்த மாதிரியான ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலைஸ்டாக நம்ம ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோன்னா, தமிழகத்தின் கல்வி தரத்தை மேம்படுத்த மனமகிழ்ந்து கற்கக்கூடிய மகிழ்கணிதம் அப்படின்ற விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த க்வெஸ்சனை முடிக்கிறோம். இந்த க்வெஸ்சனுக்கான ஒரு சின்ன ஓவர்வியூ இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.